வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இன்றைக்கு மரத்தில் பிடுங்கின ஃப்ரெஷ்ஷான பியர்ஸ் அதில் வந்து ஒரு ஸ்மூதி என்று அடிப்போம். வாங்கோ பார்ப்போம். முதல்ல பியர்ஸை வடிவாக கழுவி போட்டு நல்ல வடிவாக வெட்டுவோம். இது நல்ல பியர்ஸ் என்றபடியாக நான் தோலை வெட்டலை, இல்லை என்று சொன்னால் அந்த கரடு முரடாக இருந்தால் அந்த தோல் எல்லாம் வெட்டி நீக்கி போட்டுத்தான் நாங்கள் ஸ்மூதி அடிக்கைகளை அடிக்க வேணும். இது நல்ல வடிவாக இருக்கிறபடியும் நான் தோல் வெட்டாமலே கபட்டி கொண்டிருக்கிறேன். இந்த பியர்ஸை வந்து என்ன ஒரு பழம் வாங்கினாலும் நான் இந்த சீட்ஸ் அறிய மாட்டேன், அதை அப்படியே போ நட்டு வைப்பேன். முளைச்சி தந்தால் இதை உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வால்நட், நாலு அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு. இது வந்து முந்திரிய வத்தல், ரேசின்ஸ் சாப்பிடுவோம். இது பார்த்தீங்களா பாதாம், இதுகள் டேட்ஸும் போட்டு அடிப்போனும். பெருச்சம்பழம் நல்ல டேஸ்டாக இருக்கும். எந்த பெருச்சம்பழம் இல்லை, பரவாயில்லை. என்ன நட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் போட்டு அடிக்கலாம். இப்போ நான் வந்து பம்ப்கின் சீட்ஸ், இந்த பம்ப்கின் சீட்ஸில் வந்து நிறைய அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கெனக்காய் சாப்பிட்டு வந்தால் எல்லாத்துக்கும் நல்லா நாங்களும் சாப்பிடுவோம். இனி கிரைண்ட் பண்ண போகிறேன். குடிச்சு பார்ப்போம். சுவையோ சுவை, அந்த மாதிரி டேஸ்டாக இருக்குது. சத்து மிக்க ஸ்மூதி ரெடி.